ஃபர்ஸ்ட் ஒன் டூ யுவர் ஒர்க் டூ யுவர் ஒர்க் அப்படின்னா உன் வேலையை செய் உன் வேலையை செய் டூ அப்படின்னா செய் யுவர் ஒர்க் அப்படின்னா உன் வேலையை ஸோ டூ யுவர் ஒர்க் அப்படின்னா உன் வேலைய செய் அப்படின்னு சொல்கிறது ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீக் த ட்ரூத் ஸ்பீக் த ட்ரூத் டோன்ட் லை ஸ்பீக் த ட்ரூத் டோன்ட் லை அப்படின்னா ட்ரூத் அப்படின்னா உண்மை லை அப்படின்னா பொய் ஸோ ஸ்பீக் த truth அப்படின்னா உண்மையை சொல்ல உண்மையை சொல்ல ஸ்பீக் அப்படின்னா சொல்ல ஸோ ஸ்பீக் த truth அப்படின்னா உண்மையை சொல்ல டோன்ட் லை டோன்ட் லை அப்படின்னா பொய் சொல்லாத பொய் சொல்லாத லை அப்படின்னா பொய் ஸோ டோன்ட் லை அப்படின்னா பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறது ஸோ த ஃபுல் சென்டென்ஸஸ் ஸ்பீக் த ட்ரூத் டோன்ட் lie அப்படின்னா உண்மையை சொல்ல பொய் சொல்லாத நெக்ஸ்ட் ஒன் ட்ரை திஸ் கோட் ஆன் ட்ரை திஸ் கோட் ஆன் அப்படின்னா இந்த கோட்டை போட்டு போட்டுப்பார் இந்த கோட்டை போட்டு பாரு அப்படின்னு சொல்கிறது ட்ரை அப்படின்னா போட்டு பாரு ட்ரை பண்ணி பண்ணிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அதான் திஸ் அப்படின்னா இந்த ஸோ ட்ரை திஸ் கோட் ஆன் அப்படின்னா இந்த கோட்டை போட்டு போட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறது ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒர்க் ஹூல் ஹார்ட்டட்லி ஒர்க் ஹூல் ஹார்ட்டட்லி ஒர்க் ஹோல் ஹார்ட்டட்லி அப்படின்னா முழு மனதோட வேலையை செய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ நெக்ஸ்ட் ஒன் கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் கெட் மீ கிளாஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ்ஷான தண்ணி நல்ல தண்ணி கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா எனக்கு ஒரு கிளாஸ் நல்ல தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு கிளாஸ் நல்ல தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் நெக்ஸ்ட் ஒன் டாக் பொலைட்லி டாக் பொலைட்லி அப்படின்னா பனிவா பேசு பனிவா பேசு அதாவது பொலைட்டாக பேசு பனிவா பொலைட் அப்படின்னா பனிவா ஸோ பொலைட்டாக பேசு அப்படின்னு சொல்கிறது சொல்வோம்ல பனிவா பேசு அப்படின்னா அதான் ஸோ டாக் பொலைட்லி அப்படின்னா பனிவா பேசு ஸோ நெக்ஸ்ட் ஒன் reply பை ரிட்டன் போஸ்ட் Reply பை ரிட்டன் போஸ்ட் அப்படின்னா மறு தபாலில் பதில் எழுதவும் மறு தபாலில் பதில் எழுதவும் அதாவது ரிட்டன் போஸ்ட் அப்படின்னா மறு So ஸோ by பை post போஸ்ட் அப்படின்னா மறுதபாலில் பதில் எழுதவும் அப்படின்னு சொல்கிறது ஸோ நெக்ஸ்ட் ஒன் செக் த அக்கவுண்ட்ஸ் செக் த அக்கவுண்ட்ஸ் அப்படின்னா கணக்கை சரிப்பார் கணக்கை சரிப்பார் அப்படின்னு சொல்கிறது செக் அப்படின்னா செக் பண்ணுறது பார்க்குறது ஸோ அக்கவுண்ட்ஸ் அப்படின்னா கணக்கு ஸோ இந்த ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செக் த அக்கவுண்ட்ஸ் அப்படின்னா கணக்கை சரிப்பார் அப்படின்னு சொல்கிறது ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிப் த ஹாட் டீ ஸ்லோலி சிப் த ஹாட் டீ ஸ்லோலி அப் ஹார்ட் டீ அப்படின்னா சூடான டீ ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக ஸோ சிப் த சிப்த டீ ஸ்லோலி அப்படின்னா சூடான டீயை மெதுவாக குடி அப்படின்னு சொல்கிறது சூடான டீயை மெதுவாக குடி அப்படின்னு சொல்கிறது த சிப்த டீ ஸ்லோலி பார்க்கிங் இஸ் நாட் அலவுட் ஹியர் பார்க்கிங் இஸ் நாட் அலவுட் ஹியர் ஸோ பார்க்கிங் அப்படின்னா வண்டியை நிறுத்துறது வண்டியை நிறுத்துகிற ஒரு இடம் ஸோ நாட் அலௌட் அப்படின்னா இங்கே வந்து நிறுத்துறதுக்கு பர்மிஷன் கிடையாது அலௌட் கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஹியர் அப்படின்னா இங்கே ஸோ இந்த ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் இஸ் நாட் அலௌட் ஹியர் அப்படின்னா இங்கே வண்டியை நிறுத்த அலௌட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கிங் இஸ் நாட் அலௌட் ஹியர் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்குவீஸ் டூ ஆரெஞ்சஸ் ஸ்குவீஸ் டூ ஆரஞ்சஸ் அப்படின்னா ஸ்குவீஸ் அப்படின்னா பிளியிருது பிளியிருது டூ ஆரஞ்சஸ் அப்படின்னா ரெண்டு ஆரஞ்ச் பழங்களை ஸோ ஸ்குவீஸ் டூ ஆரஞ்சஸ் அப்படின்னா ரெண்டு ஆரஞ்ச் பழம் பிளி ரெண்டு ஆரஞ்ச் பழம் பிலி அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் வேக் மீ அப் இயர்லி இந்த மார்னிங் வேக் மீ அப் இயர்லி இந்த மார்னிங் அப்படின்னா என்ன அதிகாலையில் எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறது ஏர்லி இந்த மார்னிங் அப்படின்னா அதிகாலையில் ஸோ வேக் மீ அப் ஏர்லி இந்த மார்னிங் அப்படின்னா என்ன அதிகாலையில் எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் பிரிங் த கெஸ்டின் பிரிங் த கெஸ்டின் அப்படின்னா வந்தவங்களாம் உள்ளே வான்னு சொல்லுவாங்களா ஸோ அதுதான் விருந்தினரை உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறது கெஸ்ட் அப்படின்னா விருந்தினர் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்வோம்ல ஸோ அதுதான் பிரிங் த கெஸ்ட் இன் பிரிங் த கெஸ்ட் இன் அப்படின்னா விருந்தினரை உள்ளே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் ரிமைண்ட் மீ ஆஃப் இட் அட் த ப்ராப்பர் டைம் ரிமைண்ட் மீ ஆஃப் இட் அட் த ப்ராப்பர் டைம் ப்ராப்பர் டைம் அப்படின்னா கரெக்டான சரியான நேரத்துக்கு அப்படின்னு சொல்கிறது ரிமைண்ட் அப்படின்னா நினைவுபடுத்துறது ஸோ ரிமைண்ட் மீ ஆஃப் இட் அட் த ப்ராப்பர் டைம் அப்படின்னா இதை எனக்கு சரியான நேரத்தில் நினைவுபடுத்து இதை எனக்கு சரியான நேரத்தில் நினைவுபடுத்து அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் புட் த சைல்டு டு ஸ்லீப் புட் த சைல்ட் டு ஸ்லீப் அப்படின்னா குழந்தைய தூங்கவை குழந்தைய தூங்கவை அப்படின்னு சொல்கிறது புட் த சைல்டு ஸ்லீப் அப்படின்னா குழந்தைய தூங்கவை சைல்டு அப்படின்னா குழந்த ஸோ ஸ்லீப் அப்படின்னா தூக்கம் தூங்குறது ஸோ புட் த சைல்டு ஸ்லீப் அப்படின்னா குழந்தைய தூங்கவை அப்படின்னு சொல்கிறது நம்ம ஆரம்பிக்கலாமா நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு வி பிகின் வி பிகின் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலாமா ஸோ வி அப்படின்னா நாம பிகின் அப்படின்னா ஆரம்பிக்கலாமா ஸோ நாம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு வி பிகின் ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் போகலாமா நான் போகலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ கோ ஐ கோ அப்படின்னா நான் போகலாமா ஐ கோ நெக்ஸ்ட் ஒன் நானும் உன்னுடன் வரலாமா நானும் உன்னுடன் வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ ஆல்சோ கம் அலாங் ஐ ஆல்சோ கம் அலாங் அப்படின்னா நானும் உன்னுடன் வரலாமா நானும் உன் கூட வரலாமா அப்படின்னு கேட்குறது அலாங் அப்படின்னா சேர்ந்து ஸோ நானும் உன் கூட வரலாமா சேர்ந்து வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ ஆல்சோ கம் அலாங் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் இப்போ போகலாம் நீங்கள் இப்போது போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ மே லீவ் நவு யூ மே லீவ் நவ் அப்படின்னா நீங்கள் இப்போ போகலாம் நவ் அப்படின்னா இப்போது ஸோ நெக்ஸ்ட் ஒன் தயவு செஞ்சு என்னை இப்போது போக விடுங்க தயவு செஞ்சு என்னை இப்போது போக அனுமதிங்க ப்ளீஸ் பர்மிட் ப்ளீஸ் பர்மிட் அலோமிட்டு கோ நவ் ப்ளீஸ் பர்மிட் ப்ளீஸ் பர்மிட் அலோமி டு கோ அப்படின்னா தயவு செஞ்சு என்னை இப்போ போக அனுமதிங்க ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் பர்மிட் அலோமி டு கோ நவ் அப்படின்னா தயவு செஞ்சு என்ன இப்போ போக அனுமதிங்க அப்படின்னு சொல்றது ஒன் என்ன விடு என்ன போகவிடு அப்படின்னு சொல்றதுக்கு லெட் மீ கோ லெட் மீ கோ அப்படின்னு என்ன போகவிடு நான் உங்கள் தொலைபேசியை பயன்படுத்தலாமா நான் உங்கள் தொலைபேசியை பயன்படுத்தலாமா அதாவது நான் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் அப்படின்னா நான் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கேட்குறது ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் உள்ளே வரலாமா நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு மே ஐ கம் இன் அப்படின்னா நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கறது என்னை உங்கள் காரில் கூட்டிகிட்டு போவீங்களா என்னை உங்கள் காரில் அழைத்து செல்வீங்களா என்னை உங்கள் காரில் கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல ஸோ அதுக்கு வந்து யூ ப்ளீஸ் டேக் மீ இன் யுவர் கார் யூ ப்ளீஸ் டேக் மீ இன் யுவர் கார் அப்படின்னா என்னை உங்கள் காரில் கூட்டிகிட்டு போகிறீங்களா டேக் மீ அப்படின்னா என்ன யுவர் கார் அப்படின்னா உங்கள் கார் ஸோ யூ ப்ளீஸ் டேக் மீ இன் யுவர் கார் அப்படின்னா என்னை உங்கள் காரில் கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்குறது ஸோ லாஸ்ட் ஒன் நான் இந்த அறையில் தங்கலாமா அதாவது நான் இந்த ரூமில் தங்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ஸ்டே இன் திஸ் ரூம் கேன் ஐ ஸ்டே இன் திஸ் ரூம் அப்படின்னா நான் இந்த ரூமில் ஸ்டே பண்ணலாமா தங்கலாமா அப்படின்னு கேட்குறது ஸ்டே அப்படின்னா தங்குது தங்கலாமா அப்படின்னு கேட்குறது ரூம் அப்படின்னா அறை ஸோ நான் இந்த ரூமில் தங்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ஸ்டே இன் திஸ் ரூம் அப்படின்னு கேட்கலாம் ஸோ ஸ்டாப் வாரியன் ஸ்டாப் வரியிங் அப்படின்னா கவலையை விடு கவலையை விட இல்லைன்னா கவலைப்படுறது நிறுத்த அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் ஸ்டாப் வரியிங் அப்படின்னா கவலையை விடு இல்லைன்னா கவலைப்படுறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் க்ரை லைக் சில்ட்ரன் டோன்ட் க்ரை லைக் சில்ட்ரன் அப்படின்னா டோன்ட் க்ரை அப்படின்னா அலாத அப்படின்னு சொல்கிறது லைக் சில்ட்ரன் அப்படின்னா குழந்த மாதிரி ஸோ டோன்ட் க்ரை லைக் சில்ட்ரன் அப்படின்னா குழந்த போல் அழாத அப்படின்னு சொல்கிறது குழந்த மாதிரி அழாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் டோன்ட் க்ரை லைக் சில்ட்ரன் டோன்ட் க்ரை லைக் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ் பாதரிங் யூ வாட்ஸ் பாதரிங் யூ அப்படின்னா பாதரிங் அப்படின்னா தொந்தரவு ஸோ வாட்ஸ் அப்படின்னா என்ன யூ அப்படின்னா உனக்கு ஸோ வாட்ஸ் பாதர் இன் யூ அப்படின்னா உனக்கு என்ன தொந்தரவு அப்படின்னு கேட்குறது உனக்கு என்ன தொந்தரவு அப்படின்னு வாட்ஸ் பாதர்இன் யூ அப்படின்னா உனக்கு என்ன தொந்தரவு நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் வரி அபவுட் மீ டோன்ட் வரி அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி கவலை வேணாம் என்னை பற்றி கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி ஸோ டோன்ட் வரி அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி கவலை வேணாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் பி ஸ்கேர்டு டோன்ட் பி ஸ்கேர்டு அப்படின்னா பயப்பட வேண்டாம் ஸ்கேர்டு அப்படின்னா பயம் ஸோ டோன்ட் பி ஸ்கேர்ட் அப்படின்னா பயப்பட வேண்டாம் டோன்ட் பி ஸ்கேர்டு நெக்ஸ்ட் ஒன் தெர் இஸ் நோ நீ டு ஒரி தெர் இஸ் நோ நீ டு ஒரி அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது கவலைப்பட தேவையில்லை அப்படின்னா தர் இஸ் நோ நீ ஒரி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் நாட் போதரிங் அபவுட் இட் ஐ எம் நாட் போதரிங் அபவுட் இட் அப்படின்னா பாதரிங் அப்படின்னா தொந்தரவு அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஐ எம் நாட் பாதரிங் அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி ஸோ ஐ எம் நாட் பாதரிங் அபவுட் இட் அப்படின்னா நான் அதை பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் டேக் வாட் யூ நீட் டேக் வாட் யூ நீட் அப்படின்னா உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது டேக் அப்படின்னா எடுத்துக்கோ வாட் எவர் அப்படின்னா வாட் எவர் யூ நீட் அப்படின்னா உனக்கு வேண்டியதை உனக்கு என்ன வேணுமோ அதை ஸோ டேக் வாட் எவர் யூ நீட் அப்படின்னா உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது யூ யூஆர் அன்னெசர்லி ஒரீடு ஆர் அந்நெசர்லி ஒரீடு அப்படின்னா நீங்கள் தேவை இல்லாமல் கவலைப்படுறீங்க நீங்கள் தேவை இல்லாமல் கவலைப்படுறீங்க யூ ஆர் அந்நெசர்லி ஒரீடு ஸோ அன்னெசர்லி அப்படின்னா தேவையில்லாமல் வீணா அப்படின்னு சொல்லுவாள்ல அதான் ஒரேடு அப்படின்னா கவலை ஸோ அன்னெசர்லி ஒரீடு அப்படின்னா தேவையில்லாமல் கவலைப்படுறது வீணா கவலைப்படுறது ஸோ நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் அன்னெசர்லி ஒரீடு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ஹெசிடேட் டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்காத தயங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது டோண்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்காத ஒட் யூ வாண்ட் வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் வாட் அப்படின்னா என்ன வாண்ட் அப்படின்னா வேணும் ஸோ வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறது அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எக் கிளாஸ் ஆஃப் மில்க் அப்படின்னா ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறது ஸோ வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா எ கிளாஸ் ஆஃப் மில்க் அப்படின்னா ஒரு டம்ளர் பால் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட் ஆர் யூ ரைட்டிங் வாட் ஆர் யூ ரைட்டிங் அப்படின்னா நீ என்ன எழுதுற நீ என்ன எழுதுற அப்படின்னு கேட்குறது நீ என்ன எழுதுற அப்படின்னு அதுக்கு ஆன்சர் வந்து கடிதம் எழுதுற அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் லெட்டர் ஏன் லெட்டர் அப்படின்னா கடிதம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒட் டு யூ வாண்ட் டு சே வாட் டு யூ வாண்ட் டு சே அப்படின்னா நீ என்ன சொல்ல வர நீ என்ன சொல்ல வர சே சே அப்படின்னா சொல்கிறது ஸோ வாட் யூ வாண்ட் டு சே அப்படின்னா நீ என்ன சொல்ல வர நீ என்ன கூற விரும்புகிறாய் அப்படின்னு கேட்குறது ஸோ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறது ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நத்திங் ஒன்றும் இல்லை நத்திங் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ் யுவர் நேம் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும் உங்கள் பேர் என்ன ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ் யுவர் ஃபாதர் வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குறது உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குறது வாட்ஸ் யுவர் ஃபதர் அப்படின்னு அவர் ஒரு டாக்டர் இன்ஜினியர் இல்லைன்னா எடிட்டர் அந்த மாதிரி டீச்சர் அப்படின்னா ஹீஸ் இஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம் அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ் யுவர் மதர் வாட்ஸ் யுவர் மதர் அப்படின்னா உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறது ஒரு மதர் அப்படின்னா உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறது ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா என் தாய் ஒரு குடும்பத் தலைவி என் அம்மா ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃப் வாட் ஆர் யூ டூயிங் தீஸ் டேஸ் வாட் ஆர் யூ டூயிங் தீஸ் டேஸ் அப்படின்னா இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க என்ன செய்கிற இப்போ நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறது ஸோ தற்போது நீ என்ன செய்கிறாய் அப்படின்னா இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னா கேட்குறது வாட் ஆர் யூ டூயிங் தீஸ் டீஸ் அப்படின்னு ஸோ அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலான்னு ஸ்டடிங் ஸ்டடிங் அப்படின்னா படிக்கிறேன் ஸ்டடிங் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட் ஹாவ் யூ சீன் இன் ஆக்ரா வாட் ஹேவ் யூ சீன் இன் ஆக்ரா அப்படின்னா நீ ஆக்ராவில் என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறது வாட் ஹாவ் யூ சீன் இன் ஆக்ரா வாட் அப்படின்னா என்ன ஹாவ் யூ சீன் இன் ஆக்ரானா ஆக்ராவில் என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறது ஸோ நீ ஆக்ராவில் என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஹாவ் யூ சீன் இன் ஆக்ரா ஸோ நெக்ஸ்ட் ஒன் த தாஜ்மஹால் ஆக்ராவில் என்ன இருக்கும் தாஜ்மஹால் ஸோ தாஜ்மஹாலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு த தாஜ்மஹால் அப்படின்னா தாஜ்மஹாலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது

அபவுட் மை ரிசல்ட் அப்படின்னா என்னோட ரிசல்ட் பற்றி எழுதிட்டு இருக்கேன் என்னோட தேர்வு பற்றி நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹரியப் ஹரியப் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரம் ஆகட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஹரி நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் பாதை தவறிட்டோம் அதாவது நாங்கள் வழி தெரியாம போயிட்டோம் வழி தெரியாமல் பாதை மாறி போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுக்கு வந்த இங்கிலீஷில் வி ஹாவ் லாஸ்ட் அவர் வே ஹாவ் லாஸ்ட் அவர் வே அப்படின்னா நாங்கள் வழி தெரியாமல் தவறிவிட்டோம் பாதை மாறி போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வி அப்படின்னா நாங்கள் வி ஹேவ் லாஸ்ட் லாஸ்ட் அப்படின்னா தப்பி போயிட்டோம் ஸோ வலி தெரியாமல் போயிட்டோம் அவர் வே அப்படின்னா பாதை வலி ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது ஒரு நீண்ட பயணம் இது ஒரு நீண்ட பயணம் அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் எ லாங் ஜேர்னி இட்ஸ் எ லாங் ஜேர்னி அப்படின்னா இது ஒரு நீண்ட பயணம் இது ஒரு நீண்ட ஜேர்னி லாங் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறாங்க நீண்ட பயணம் அப்படின்னா லாங் ஜேர்னி நான் மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கோ டு மதுரை ஐ ஹாவ் டு கோ டு மதுரை அப்படின்னா நான் மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது ஐ ஹாவ் டு கோ டு மதுரை நெக்ஸ்ட் ஒன் ஏன் இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்தீங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்தீங்க அப்படின்னு வை வை டிட் டிட் யூ யூ ஸோ 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 சூன் 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 அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் ஒய் அப்படின்னா ஏன் டிட் யூ கம் பேக் திரும்பி வந்தீங்க சோ சூன் அப்படின்னா இவ்வளோ சீக்கிரமாக ஸோ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக திரும்பி வந்தீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதுக்கு ஒய் டிட் யூ கம் பேக் ஸோ சூன் நெக்ஸ்ட்டு ஒன் நீ எங்கே தங்கி இருக்கிற நீ எங்கே தங்கி இருக்கிற அதாவது நீ எங்கே ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல அதான் அதை இங்கிலீஷில் எப்படி கேட்குறது அப்படின்னா வேர் ஆர் யூ ஸ்டேன் வேர் ஆர் யூ ஸ்டேன் வேர் அப்படின்னா எங்கே ஸோ ஆர் யூ ஸ்டேயிங் அப்படின்னா நீ எங்கே தங்கி இருக்கிற அப்படின்னு கேட்குறது நெக்ஸ்ட்டு ஒன் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களா நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹாவ் யூ போத் த டிக்கெட் ஹாவ் யூ போத் த டிக்கெட் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது போத் அப்படின்னா வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது ஸோ ஹாவ் யூ பவுத் த டிக்கெட் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம சேர்ந்து போவோம் நாம் சேர்ந்து போவோம் நம்ம ஒன்னாக போவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் வில் கோ டுகெதர் டுகெதர் அப்படின்னா ஒன்னாக போகிறது சேர்ந்து போகிறது ஸோ வி அப்படின்னா நாம் ஸோ வில் கோ டுகெதர் அப்படின்னா நாம் ஒன்னாக போவோம் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்கிறது ஸோ நெக்ஸ்ட் ஒன் பத்ரிநாத் கோவில் இந்த வருடம் ஜூன் மாதம் திறக்கப்படும் பத்ரிநாத் கோவில் வந்து இந்த வருஷம் ஜூன் மாதம் திறக்கப்படும் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு பத்ரிநாத் டெம்பிள் பத்ரிநாத் டெம்பிள் அப்படின்னா பத்ரிநாத் கோவில் வில் ஓப்பன் இன் ஜூன் அப்படின்னா அது வந்து ஜூன் மாதம் ஜூன் ஜூன் மாதம் திஸ் இயர் அப்படின்னா இந்த வருடம் த ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்ரிநாத் டெம்பிள் வில் ஓப்பன் இன் ஜூன் திஸ் இயர் பத்ரிநாத் டெம்பிள் அப்படின்னா பத்ரிநாத் கோவில் இந்த வருடம் ஜூன் மாதம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க திஸ் இயர் அப்படின்னா இந்த வருடம் இன் ஜூன் அப்படின்னா ஜூன் மாதம் ஸோ பத்ரிநாத் டெம்பிள் வில் ஓப்பன் இன் ஜூன் திஸ் இயர் அப்படின்னா பத்ரிநாத் கோவில் இந்த வருடம் ஜூன் மாதம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒன் ட்ரெயின் எந்த மேடையில் வரும் ட்ரெயின் எந்த மேடையில் வரும் மேடை அப்படின்னு நம்ம பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம்ல அதுதான் ஸோ ட்ரெயின் வந்து எந்த பிளாட்ஃபார்முக்கு வரும் எந்த பிளாட்ஃபார்ம்ல வரும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஆன் விச் பிளாட்ஃபார்ம் வில் தி ட்ரெயின் அரைவ் ஆன் விச் பிளாட்ஃபார்ம் வில் தி ட்ரெயின் அரைவ் அப்படின்னா ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்முக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க பிளாட்ஃபார்ம் அப்படின்னா மேடை ஸோ வில் ட்ரெயின் அரைவ் அப்படின்னா வரும் அரைவ் அப்படின்னா வரும் விச் அப்படின்னா எந்த ஸோ ஆன் விச் பிளாட்ஃபார்ம் வில் த ட்ரெயின் அரைவ் அப்படின்னா ட்ரெயின் எந்த மேடையில் வரும் எந்த பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னா கேட்குறது ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் சீக்கிரம் இல்லைன்னா நீங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவீங்க சீக்கிரம் இல்லைன்னா நீங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹரியப் அதர்வைஸ் யூ வெல் மிஸ் த ட்ரெயின் ஹரியப் அதர்வைஸ் யுல் மிஸ் த ட்ரெயின் ஹரியப் அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது அதர்வைஸ் அப்படின்னா இல்லைன்னா அதர்வைஸ் அப்படின்னா இல்லைன்னா நீங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவீங்க நீங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ யுஇல் மிஸ் த ட்ரெயின் யூ யுஇல் மிஸ் த ட்ரெயின் ஸோ த ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியப் அதர்வைஸ் யூ யுல் மிஸ் த ட்ரெயின் சீக்கிரம் இல்லைன்னா நீங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் அவங்கள கூட்டிகிட்டு வர ஸ்டேஷனுக்கு போகிறேன் நான் அவங்கள கூட்டிகிட்டு வர ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஐம் கோயிங் டு த ஸ்டேஷன் டு ரிசீவ் தெம் ஐ எம் கோயிங் டு த ஸ்டேஷன் டு ரிசீவ் தெம் ரிசீவ் அப்படின்னா கூட்டிகிட்டு வரேன் ரிசீவ் பண்ண தெம் அப்படின்னா அவங்கள ஸோ ஐ எம் கோயிங் டு த ஸ்டேஷன் அப்படின்னா நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் ஸோ த ஃபோர் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம் கோயிங் டு த ஸ்டேஷன் டு ரிசீவ் தெம் நான் அவங்களை கூட்டிகிட்டு வரேன் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஸோ நெக்ஸ்ட் ஒன் அவங்க ட்ரெயினை பிடிக்கலை அதாவது ட்ரெயினை பிடிக்க முடியல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதான் அவங்க ட்ரெயினை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தே குட் நாட் கேட்ச் த ட்ரெயின் தே குட் நாட் கேட்ச் த ட்ரெயின் தே குட் நாட் கேட்ச் த ட்ரெயின் அப்படின்னா அவங்க ட்ரெயினை பிடிக்கலை ஸோ கேட்ச் அப்படின்னா பிடிக்கலை தே குட் நாட் கேட்ச் த ட்ரெயின் அப்படின்னா அவங்க ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் அடுத்த வாரம் காஷ்மீரில் இருப்பேன் நான் அடுத்த வாரம் காஷ்மீரில் இருப்பேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஐ வில் பி இன் காஷ்மீர் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி இன் காஷ்மீர் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அடுத்த வாரம் ஸோ ஐ வில் பி இன் காஷ்மீர் அப்படின்னா நான் காஷ்மீரில் இருப்பேன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அடுத்த வாரம் ஸோ இந்த ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் பி இன் காஷ்மீர் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா நான் அடுத்த வாரம் காஷ்மீரில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் போரிங் இட்ஸ் போரிங் அப்படின்னா போர் நம்ம நம்மளே வந்து இது போர் அடிக்குது அது வேணாம் அது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து இட்ஸ் போரிங் அப்படின்னா அது போர் அடிக்குது சலிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் ஸோ சாரி ஐம் ஸோ சாரி அப்படின்னா நான் மிகவும் வருந்துகிறேன் நான் மிகவும் வருந்துகிறேன் இன்னொன்று வந்து டெரிபலி அப்படின்னு சொல்லுவாங்க ஐம் ஐம் டெரிபிலி சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மீனிங் தான் இந்த டெரிபிலி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் அம் ஐம் ஸோ சாரி நான் ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஒன் டஸ் நாட் மேட்டர் டஸ் நாட் மேட்டர் அப்படின்னா மேட்டர் அப்படின்னா விஷயம் ஸோ நாட் நாட் மேட்டர் அப்படின்னா விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறது ஸோ டஸ் நாட் மேட்டர் அப்படின்னா அது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறது அது ஒரு விஷயமே இல்லை நெக்ஸ்ட்டு ஒன் சைன் த ரிஜிஸ்டர் சைன் த ரிஜிஸ்டர் அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு ஸோ சைன் அப்படின்னா கையெழுத்து ஸோ சைன் த ரிஜிஸ்டர் அப்படின்னா பதிவேட்டில் கையப்பம் இடுங்க அப்படின்னு சொல்றது பதிவேட்டில் கையப்பம் இடுங்க அப்படின்னு ஸோ பொதுவாக வந்து பதிவேட்டில் கையப்பம் இடுங்க அப்படின்னு எல்லாம் பேச மாட்டோம் ரிஜிஸ்டரில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரிஜிஸ்டரில் சைன் பண்ணுங்கள் ஸோ அது இங்கிலீஷில் வந்து சைன் த ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெல்மி டெல்மி அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள் என்னிடம் சொல்லு அப்படின்னு சொல்கிறது செல்மி அப்படின்னா என்னிடம் சொல்லு நெக்ஸ்ட் ஒன் யூஸ்வலி யூஸ்வலி அப்படின்னா வழக்கமான அதாவது நம்ம எப்போவும் செய்கிறது யூஸ்வலாக நம்ம இப்போ நீ காலையில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யூஸ்வலாக அப்படின்னா வழக்கமான எப்போவும் போல் ஸோ நெக்ஸ்ட் ஒன் லீவ் இட் லீவ் இட் அப்படின்னா அதை விடு அதை விட்டு விடு இல்லைன்னா அதை விடு அப்படின்னு சொல்கிறது இட் அப்படின்னா அதை விடு இல்லைன்னா அதை விட்டு விடு அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு ஒன் எஸ்டே மார்னிங் எஸ்டர்டே மார்னிங் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று மார்னிங் அப்படின்னா காலை ஸோ எஸ்டர்டே மார்னிங் அப்படின்னா நேற்று காலை நேற்று காலை டேக் திஸ் மணி டேக் திஸ் மணி இந்த பணத்தை எடுத்துக்கோ இந்த பணத்தை எடுத்துக்கோ மணி அப்படின்னா பணம் டேக் அப்படின்னா எடுத்துக்கோ திஸ் அப்படின்னா இந்த ஸோ டேக் திஸ் மணி அப்படின்னா இந்த பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு ஒன் ரீட் அண்ட் ரைட் ரீட் அண்ட் ரைட் ரீட் அப்படின்னா படி ரைட் அப்படின்னா எழுதுறது ஸோ மற்றும் அண்ட் அப்படின்னா மற்றும் ஸோ ரீட் அண்ட் ரைட் அப்படின்னா எழுத மற்றும் படிக்க மற்றும் படிக்க நெக்ஸ்ட்டு ஒன் வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி ஆக்சுவலி அப்படின்னா உண்மையா வாட் அப்படின்னா என்ன ஹேப்பண்ட் அப்படின்னா நடந்தது ஸோ வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி அப்படின்னா உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறது உண்மையில் என்ன நடந்தது வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு ஒன் லாஸ்ட் நைட் லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று இரவு நேற்று இரவு லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று இரவு மை டாட்டர் மை டாட்டர் டாட்டர் அப்படின்னா மகள் டாக்டர் அப்படின்னா மருத்துவர் டாட்டர் அப்படின்னா மகள் ஸோ மை டாட்டர் அப்படின்னா என் மகள் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் ஓப்பன் த டோர் ஓப்பன் த டோர் அப்படின்னா டோர் அப்படின்னா கதவு ஓப்பன் அப்படின்னா திற அப்படின்னு சொல்கிறது ஸோ ஓப்பன் த டோர் அப்படின்னா கதவை திற கதவை தர அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் ட்ரை ஐ வில் ட்ரை ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணுறது ஸோ முயற்சி ஸோ ஐ வில் ட்ரை அப்படின்னா நான் முயற்சி செய்வேன் நான் முயற்சி செய்வேன் நெக்ஸ்ட் ஒன் ஐ காண்ட் ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது என்னால் முடியாது அப்படின்னு சொல்றது காண்ட் அப்படின்னா முடியாது ஸோ ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஸ்டேஷன் அப்படின்னா நிலையம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்த ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன் அடுத்த நிலையம் அப்படின்னு சொல்வது நெக்ஸ்ட் ஒன் நாட் அட் ஆல் நாட் அட் ஆல் அப்படின்னா இல்லவே இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு ஒன் தேங்க்ஸ் எ லாட் தேங்க்ஸ் எ லாட் அப்படின்னா மிக்க நன்றி மிக்க நன்றி நெக்ஸ்ட்டு ஒன் வெரி ஓல்டு வெரி ஓல்டு ஓல்டு அப்படின்னா பழசு ஸோ வெரி ஓல்டு அப்படின்னா ரொம்ப பழையது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பழையது நெக்ஸ்ட்டு ஒன் கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட் அப்படின்னு நம்பிக்கை கான்ஃபிடென்டாயிரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ நம்பிக்கை ஆயிரு அப்படின்னு சொல்கிறது கான்ஃபிடென்ட் அப்படின்னா நம்பிக்கை நெக்ஸ்ட்டு ஒன் எவ்ரி வீக் எவ்ரி வீக் எவ்ரி அப்படின்னா ஒவ்வொரு வீக் அப்படின்னா வாரம் ஸோ எவ்ரி வீக் அப்படின்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரம் நெக்ஸ்ட்டு ஒன் டுடே ஓன்லி டுடே ஒன்லி அப்படின்னா இன்று மட்டும் இன்று ஒன்லி அப்படின்னா மட்டும் இன்று மட்டும் இன்று மட்டும் மணி மணி மேட்டர் மேட்டர் அப்படின்னா பண விஷயம் மேட்டர் அப்படின்னா விஷயம் ஸோ மணி அப்படின்னா பணம் ஸோ மணி மணி மேட்டர் அப்படின்னா பண விஷயம் அப்படின்னு சொல்றது பண விஷயம் நெக்ஸ்ட் ஒன் புவர் ஃபேமிலி புவர் ஃபேமிலி அப்படின்னா ஏழை குடும்பம் புவர் அப்படின்னா ஏழை ஃபேமிலின்னா குடும்பம் ஸோ புவர் ஃபேமிலி அப்படின்னா ஏழை குடும்பம் ஏழை குடும்பம் டேரக்ட் கண்ட்ரோல் டேரக்ட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்பாடு ஸோ டேரக்ட் அப்படின்னா நேரடி ஸோ டேரக்ட் கண்ட்ரோல் அப்படின்னா நேரடி கட்டுப்பாடு நேரடி கட்டுப்பாடு நெக்ஸ்ட்டு ஒன் ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா பரிந்துரை பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா பரிந்துரை நெக்ஸ்ட் ஒன் நோ டேலண்ட் நோ டேலண்ட் அப்படின்னா திறமை இல்லை டேலண்ட் அப்படின்னா திறமை நோ அப்படின்னா திறமை இல்லை அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் பர்சனல் ஒப்பீனியன் பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னா தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்து டூ சம்திங் அப்படின்னா ஏதாவது செய் டூ அப்படின்னா செய் சம்திங் அப்படின்னா ஏதாவது ஸோ டூ சம்திங் அப்படின்னா ஏதாவது செய் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு ஒன் மூ பேக் மூ பேக் அப்படின்னா மூ அப்படின்னா தள்ள நகரு அப்படின்னு சொல்கிறது பேக் அப்படின்னா பின்னாடி ஸோ மூ பேக் அப்படின்னா பின்னாடி போ இல்லைன்னா பின்னாடி நகரு அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு ஒன் குட் ஐடியா குட் ஐடியா அப்படின்னா நல்ல யோசனை நல்ல யோசனை நெக்ஸ்ட்டு ஒன் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொல்கிறது நாம் போகலாம் இல்லைன்னா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கமோன் லெட்ஸ் கோ கமோன் லெட்ஸ் கோ அப்படின்னா நம்ம போகலாம் வாங்க நம்ம போகலாம் வாங்க இல்லைன்னா போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரஷ் அவர் ரஷ்

நான் குடிக்க மாட்டேன் நோ அப்படின்னா வேணாம் ஐ டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னா டோன்ட் அப்படின்னா மாட்டேன் ட்ரிங்க் அப்படின்னா குடிக்கிறது ஸோ நோ ஐ டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னா வேணா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் வரி டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது எஸ் ஐ திங்க் எஸ் ஐ திங்க் அப்படின்னு சொல்றதுக்கு ஆமா நான் நினைக்கிறேன் ஸோ எஸ் அப்படின்னா ஆமா ஐ திங்க் அப்படின்னா ஸோ ஆமா நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எஸ் ஐ திங்க் சம் மோர் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சம்மோர் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக வெல் வெல் அப்படின்னா நல்லது வெல் அப்படின்னா நல்லது இப்போ உங்ககிட்ட நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் ஐம் வெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்படி வெல் அப்படின்னா நல்லது நல்லா இருக்கேன் அந்த மாதிரி ஸோ ஃபைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வெல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வெல் அப்படிங்கிறது நல்லது ஜஸ்ட் இம்மாஜின் ஜஸ்ட் இமேஜின் அப்படின்னா இமேஜின் அப்படின்னா கற்பனை கற்பனை செய்ய ஜஸ்ட் கற்பனை பண்ண ஒன் ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபேன்சி ஃபேன்சி அப்படின்னு ஃபேன்சி அப்படின்னா ஆடம்பரம் ஸோ ஜஸ்ட் ஃபேன்சி அப்படின்னா ஆடம்பரமான ஆடம்பரமான நெக்ஸ்ட் ஒன் ஐ அப்ரிஷியேட் ஐ அப்ரிஷியேட் அப்படின்னா நான் பாராட்டுகிறேன் நான் பாராட்டுகிறேன் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ அப்ரிஷியேட் நெக்ஸ்ட் ஒன் எஸ் அஃப்கோர்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னா ஆமாம் நிச்சயமா நிச்சயமாக இல்லைன்னா கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறது ஆமாம் நிச்சயமா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் டூ ஐ வில் டூ அப்படின்னா நான் செய்வேன் நான் செய்வேன் அப்படின்னா ஐ வில் டூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட் ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி மறந்துடு அப்படின்னு சொல்கிறது அதை பற்றி மருந்து விடு ஃபர்கெட் அப்படின்னா மறந்துடு அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி ஸோ ஜஸ்ட் அதை பற்றி மறந்துரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா அதான் ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி மறந்துரு அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் தட்ஸ் ட்ரூ தட்ஸ் ட்ரூ அப்படின்னா அது உண்மை ட்ரூ அப்படின்னா உண்மை ஸோ தட்ஸ் ட்ரூ அப்படின்னா அது உண்மை Next ஒன் வாட் இஸ் சர்ப்ரைஸ் வாட் is surprise? என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு ஆச்சரியம் Next ஒன் ஜஸ்ட் நவ் ஜஸ்ட் now அப்படின்னா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிறிது நேரத்துக்கு முன்பு Nothing அப்படின்னா ஒன்றும் இல்லை Nothing நத்திங் டெஃபினெட்லி டெஃபினெட்லி அப்படின்னா நிச்சயமா நிச்சயமா நெக்ஸ்ட்டு ஒன் ஜி வணக்கம் ஐ திங்க் ஸோ அப்படின்னா நான் அப்படி தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற